ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே த டஞ்சன் ஆஃப் பிளாக் கம்பெனி சீசன் 1 எபிசோட் 5 தான். அப்படி நீங்கள் மற்ற எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி நான் பிளே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணி ஒரு கமெண்ட் பண்ணுறேன். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த எபிசோடு எங்கே முடிஞ்சதோ அங்கே தான் இந்த எபிசோடே தொடங்குது. நம்ம ஹீரோவும் அவனோட வீட்டில் பார்த்துன்னு இருக்கான். இவனும் எழுந்து பார்க்குறான், பார்த்தா இவனோட பூமி தான். இவனும் வெளியிலலாம் போய் செக் பண்ணுறான், இது வந்து நம்ம பூமி தானான்னு. இவனுக்கே அப்போ தான் புரியுது, நம்ம வந்து நம்மளோட பூமிக்கே ரிட்டர்ன் வந்தோன்னு. நல்ல வேலை நான் வந்து அந்த உலகத்தை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு அகலியான நான்சென்ஸான உலகத்துல என்னால வாழவே முடியாது. ஏதோ அதெல்லாம் எனக்கு ஒரு கனவு மாதிரி இருக்கு, இதெல்லாம் நைட் மாதிரி நினைக்கிறேன். எப்படின்னு இவனும் நிம்மதியா அவனோட டிவி ஆன் பண்றான். இப்போதான் இவனோட நிம்மதியை காண போயிது. ஏன்னா அந்த டிவியில அந்த பெரிய மாஸ்டர் தேடினு இருக்கு. இவனை டிவியில இருக்க ரிப்போர்ட்டர் சொல்றாரு, இந்த மாஸ்டர் எப்படி வந்ததோ தெரியல, ஆனா திடீர்னு சடனா இந்த லேண்டுக்கு வந்தது. இந்த லேண்டுக்கு வந்தவுடனே அது இங்க இருக்க ஃபுட்டு எல்லாத்தையும் போய் சாப்பிடுது. அதுவும் இல்லாம அது நினோமியான்னு ஏதோ ஒரு பர்சனை தேடினு இருக்கு. இவனுக்கும் அதே டைம்ல அங்க நிறையவும் கால் மெசேஜும் ரிசீவ் ஆகுது, அந்த மெயிலையும் ரிசீவ் ஆகுது. இந்த மாதிரி நீ தான் அந்த மாஸ்டருக்கு காரணமா, அந்த மாஸ்டர் எதுக்கு உன்னை தேர்ந்தெடுக்கு. இவனும் கீழே எட்டி பார்க்கறான். கீழே பார்த்தா இவனுக்காகவே நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க, ஹே நினோமியா, உன்னால எவ்வளவு ஃபேக்டரிக்கு நஷ்டம் வந்துருமா, கீழே வாடா. அங்கேயே ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டரும் வந்திருக்காங்க. அவங்களும் சொல்றாங்க, இன்றைய முக்கிய செய்தி, நினோமியாக்கும் மாஸ்டருக்கும் சம்மந்தம் இருக்குன்னு சில பேர் பேசுறாங்க. இதெல்லாம் உண்மையான்னு நம்ம நினோமியா கையில தான் கேட்கணும். அவர் மேலே தான் பதுங்கி நிற்காரு. இப்படின்னு அந்த நியூஸ் லேடி பொம்பளையும் சொல்லுது. இதெல்லாம் நம்ம நினோமியா காதுக்கும் விழுந்தா இருக்கு, இதனாலேயே நம்ம நினோமியாவும் கத்தி சொல்றான், ஹே நியூஸ் லேடி பொம்பளை, எனக்கும் அந்த மாஸ்டருக்கும் சம்மந்தம் இல்லை, அதுவும் இல்லாம அந்த மாஸ்டர் எங்கிலேருந்து வந்ததுன்னே தெரியல இப்படின்னு இவனும் சொல்லிருக்கான். திடீர்னு பார்த்தா ஒரு கொடூரமான வாய்ஸ் இருக்கு, ஏய் நீ இங்கதான் இருக்கியா, பார்த்தா நம்ம ரின்னு தான். நம்ம நினோமியாவும் பின்னாடி பார்த்துட்டு, ஏ ரின் நீங்க என்ன பண்ற, ஏய் நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன்னு உனக்கு தெரியும், எனக்கு பசி எடுக்குது, எனக்கு பசி எடுக்குது இப்படின்னு அவளும் கிட்ட வரா. நம்ம நினோமியாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல, அவனும் பின்னாடி போறான், இவளும் கடிச்சு விட்டுறான். இதனாலே நம்ம நினோமியாவும் அங்க பயங்கரமா கத்துறான். இவனும் இப்பதான் எழுந்து பார்த்தா இதெல்லாம் ஒரு கனவு தான். அதுவும் இல்லாம நம்ம ரின்னு வந்து அந்த ஷூவை கடிச்சுன்னு இருக்கா, இதனாலதான் இவனுக்கு இப்படி கனவு வந்திருக்கு போல. நல்ல வேலை நான் வந்து உயிரோட இருக்கேன், அதுவும் இல்லாம இது வந்து ஒரு கனவு தான். இப்படி இவனும் யோசனை இருக்கும்போது அங்கே ஒரு பொண்ணும் வருது. அதுவும் சொல்லுது, ஹேய் உன்னால தான் எங்கள் உலகத்தை காப்பாற்ற முடியும். ஏய் இரே என்ன சொன்னேன், என்னால் உங்கள் உலகத்தை காப்பாற்ற முடியுமா? ஆமாம் உங்களால தான் எங்கள் உலகத்தை காப்பாற்ற முடியும். ஆமாம் நான் வந்து எங்கே இருக்கேன் அதை முதல்ல சொல்லு. அதுவும் இல்லாமல் எனக்கு சரியாகவே ஞாபகம் இல்லை. எனக்கு வந்து கடைசியாக என்ன ஞாபகம் வந்ததுன்னா நான் வந்து அந்த டேஞ்சரில் இருந்தேன். அதுவும் இல்லாமல் என் கூட சீபா இருந்தா, வாணிபியாவும் இருந்தா. ஆமாம் அவங்களாம் எங்கே போனாங்க, என் கூட ரெண்டு வண்டி தான் இருக்கா, எங்கே அவங்க? இதெல்லாம் கேட்ட அந்த பொண்ணுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரில, அவளும் முழிச்சுன்னு இருக்கா. வெல் நான் வந்து என்ன சொல்கிறது, ஐயையோ நான் வந்து என்னோடய லைனை மறந்துட்டேன்னு நினைக்கிறேன் இப்படின்னு அவளும் புக்கை எடுத்து போட்டி பார்க்குறா. அதில் என்ன போட்டுக்குதுன்னா, இந்த மாதிரி நீ வந்து யாரையாச்சும் மயக்கணும்னா உன்னோட ஃபேஸை அழகாக வச்சு அவங்க கையில் ஹெல்ப்புக்காக கேட்கணும். இதனாலே இவளும் அழகாக ஃபேஸை வச்சு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்குறா. இதை பார்த்து நம்ம ஹீரோவும், இவளுக்கு என்ன ஏதாச்சும் மூளை கொள்ளாரா என்ன, எதுக்கு குழந்த மாதிரி பண்ணிருக்கா, சரி எவ்வளோ நேரம் டைம் வேஸ்ட் பண்ணதெல்லாம் போதும், ஹேரின் நான் உனக்கு சாப்பாடு அப்புறமா தரேன், இப்போ நம்மளுக்கான வேலையை செய் இப்படி சொன்ன தசைக்கிண்டே அவளும் அங்கே இருக்க சவரை உடைச்சிடுறான். இப்போ தான் அங்கே ஒத்தனை வரான். அவனும் வந்துட்டு, ஹேய் உங்களுக்கு மேனஸே தெரியாதா, ஹேய் உனக்கு இந்த பையனை கூட மேனேஜ் பண்ண தெரியாதுல, முதல்ல உனக்கு சோஷியல் மேனேஜ்லாம் என்னன்னு சொல்லி தரணும், நான் தான் இந்த சிட்டியோட மேயர், அதுவும் இல்லாமல் நீ ஒரு ஓட்டையை உண்டாக்கியிருக்கே, இதோட சிட்டி பேர் தான் மாசியா. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் லிஃப்ட்டில் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் நம்ம நினோமியாவும் சொல்கிறான், ஆமாம் என்ன நடக்குது, அதுவும் இல்லாமல் நான் எங்கே இருக்கேன், இதெல்லாம் ஆரம்பிச்சது 300 வருஷம் முன்னாடி. 300 வருஷம் முன்னாடி ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனி என்ன பண்ணுன்னா, இங்கே இருக்க ஆளுங்க எல்லாரையும் டிவைட் பண்ணி வேலை கொடுக்கும். இந்த வேலையினால அங்கே இருக்க ஆளுங்களுக்கு அவ்வளோ பெயின், அதுவும் இல்லாமல் அவங்களோட சிவிலைசேஷனும் பாதிச்சிச்சு. இதுதான் டைம்னு அங்கே இருக்க டீமன் லார்டு அவனோட டீமன் சேர்த்துன்னு வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாரையும் கொண்டுட்டான். இதனால சில பேர் பயந்து இந்த உலகத்துக்கு வந்துட்டாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நாங்கள் வந்து சொல்ல போனால் லைட்டையே பார்த்தது இல்லை. அந்த பிரச்சனை மேலே நடந்ததுனால அங்கே இருக்க பீப்புள் சில பேர் தப்பிச்சாங்க, அவங்களும் இங்கே தான் வந்து வாழ ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் நாங்கள் 300 வருஷமாக இங்கே இருக்கோம். இதனால எங்களோட ஃபுட் ரிசோர்ஸும் கம்மி ஆயிடுச்சு. ஒன்றுமே எத்தனை நாள் எங்களால் தாக்கு பிடிக்க முடியும்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால தான் நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்னா, நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை காட்டியாகணும். இதுதான் அந்த டோர், இந்த டோருக்கு ஒரு பவர் இருக்குது, அதாவது இந்த வேர்ல்டை காப்பாற்றுற ஒருத்தரை சமன் பண்ண முடியும், வேறு யாரும் இல்லை அது நீ தான். என்னது நானா, அதுவும் என்ன போய் நம்புறீங்க, நானே வேர்ல்டு டு வேர்ல்டாக தாவின்னு இருக்கேன், அதெல்லாம் தெரியாது பா தம்பி, நீ தான் எங்களை காப்பாற்ற வந்த ஹீரோ, நீ இதை கேட்டு வழியாவா எப்படின்னு இவங்களும் உள்ளே போகிறாங்க. உள்ளே பார்த்தா ஒரே வெளிச்சமாக இருக்குது, அங்கே பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. இவங்களும் நம்ம நினோமியாவை பயங்கரமாக சியர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா நம்ம நினோமியாவும், இவங்களாம் யார், இவங்களா, இவங்களாம் இத்தனை வருஷமாக உனக்காக வெயிட் பண்ணாங்க தம்பி, நீ தான் அந்த ஹீரோன்னு தெரிஞ்சோன்னே, இவங்க வந்து இவ்வளோ நேரமாக இங்கே இருந்தாங்க, அப்போனா இவங்களாம் அந்த பைத்தியங்களா, அதாவது எனக்காக வெயிட் பண்ண பைத்தியங்க. ஆமாம் நான் வந்து காப்பாற்றினா அப்படி எனக்கு என்ன லாபம் இருக்கும், அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் என்னால் பண்ண முடியாது, இதுக்கெல்லாம் நீங்களே பண்ணிக்கணும், எல்லாமே நீங்களே தான் யோசிச்சு எல்லாமே பண்ணணும், ஸோ உங்களாலே பண்ண முடியும், என்னது எங்களால் பண்ண முடியுமா,
அதெல்லாம் முடியாது, டீம் இல்லாடியே எங்களால் தோக்கடிக்க முடியல, நீ வந்து ஏத்துக்கலனா எனக்கு வேற வழி தெரியல இப்படின்னு இவனை ஒரு கன் எடுத்து மிரட்டுறான். இதை பார்த்த நம்ம நினோமியாவும் ஹே என்னால் ஹெல்ப்லாம் பண்ண முடியாது உடனே அவரும் சொல்றாரு. இந்த மாதிரி அந்த டீமன் லார்டு வந்து இந்த ஜப்பானை தான் அதை தான் டார்கெட் பண்ணலான்னு இருக்காரான். அங்கேயே போர்ட்டல் உருவாக போகுது. ஆனால் எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை, அதுவும் இல்லாமல் எங்களுக்கு ஜப்பான் எங்கே இருக்குன்னு தெரியாது. ஆனால் உனக்கு ஜப்பான் எங்கே இருக்குன்னு தெரியும் போலயே, அதுவும் இல்லாமல் ஜப்பான் நீ சொர்க்கமாக நினைக்கிறேன். இதனாலே நம்ம நினோமியாக்கும் வேற வழியே இல்லை, இதனாலே அவனும் ஒத்துக்கிறான். நெக்ஸ்ட் சீன்ல இவங்க ரெண்டு பேருமே ஒரு ஏரியாவில் நின்று இருக்காங்க. நம்ம இன்னும் எதுவும் வந்து சாப்பிட்னு இருக்கா. அப்போதான் அங்கே அந்த பொண்ணு வரா. இதை பார்த்து அவனும் அப்போனா நீ அவங்க கூட தான் வரப்போறியா, இப்போதான் அந்த தாத்தாவே சொல்றது இந்த மாதிரி இந்த பொண்ணு உங்க கூட தான் வரப்போறா. திடீர்னு அந்த பொண்ணு கிட்ட வந்துட்டு ஏ நினோமியா நான் வந்து உன் கூட தான் வருவேன் இப்படின்னு அவளும் எதேதோ பண்ணிருக்கா. இந்த பொண்ணு ஒரு மாதிரி பண்ணிருக்கா. இதை பார்த்தா நம்ம நினோமியாக்கும் ஒரு மாதிரி டவுட் ஆகுது. இதனாலே அவனும் அடிச்சிடறான். இப்போதான் நம்மள்கிட்ட ஒரு விஷயம் புரியுது, நம்ம நினோமியை அடிச்சது ஒரு பொண்ணு இல்லை, அதாவது இவன் ஒரு பையன் தான், இவன் ஒரு பொண்ணு மாதிரி நச்சுன்னு இருக்கான். இதை பார்த்து அவனும் கேட்குறான், ஏய் இவன் எதுக்கு பொண்ணு மாதிரி நச்சுன்னு இருக்கான் கேளவா. அந்த புக்கில் என்ன போட்டுருந்துச்சுன்னா இந்த மேஜிக்கோட ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை தான் ப்ரீஸ்டாக இருக்குமா, ஆனால் அது ஒரு பொண்ணாக இருக்கணும்னு எங்களுக்கு தெரியாது. பார்த்தா இந்த வேர்ல்டில் பொண்ணுங்களே இல்லை, இதனால எங்கள் கையில் வேறு வழியே இல்லை, இதனால இவனையும் அந்த ரோலை பண்ண விட்டோம். யோ கிளவா அதுக்குன்னு புக்கில் போட்ட மாதிரியா நீங்கள் பண்ணுவீங்க, உங்களுக்குன்னு டீசென்சி இல்லையா, அந்த புக்கில் போட்டிருந்தா நீ பண்ணுவியா, அப்போ அந்த புக்கில் குதின்னு போட்டிருந்தா நீ குதிப்பியா என்ன. உடனே அவனும் இந்த மாதிரி நீ அதுக்கெல்லாம் கவலைப்படாத, அதுதான் நான் இருக்கேன், நீ வந்து என் கூட இருக்கும்போது நீ அமோகமாக ஃபீல் பண்ணுவ, ஹேய் அதுக்கெல்லாம் ஒன்றுமோ 10 வருஷம் நீ வளரணும் இப்படின்னு நம்ம நினமியாவும் அங்கேருந்து போயிடுறான். இதை பார்த்து அவனும் சந்தோஷமாயிட்டு பின்னாடி வரான். அப்போதான் நம்ம நினமியாவும் சொல்கிறான், ஹே பிராட் நீ அது வரைக்கும் வளரணும், ஹேய் என்னோட பேர் பிராட் இல்லை என்னோட பேர் ரங்கா, என்னோட பேரை மறந்துட்டியா என்ன. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் நடந்து போகிறாங்க. அப்போதான் நம்ம நினமியாவும் சொல்கிறான், அந்த வேர்ல்டுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல, ஆனால் நம்ம டீமன் லார்டை தானே தோக்கடிக்கணும், சரி பரவாயில்ல நீ இவனை ஓப்பன் பண்ணுறான். அங்கே பார்த்தா ஒரே மயான பூமியாக இருக்குது, அங்கே எல்லாமே உடஞ்சி கிடக்குது, அதுவும் இல்லாமல் அந்த மரியா அந்த ஸ்டாச்சுவும் இருக்குது. அதாங்க ஃபர்ஸ்ட் எபிசோடில் நிறைய ஆர்டர்லாம் கொடுக்குமே அந்த பொண்ணோட ஸ்டாச்சு தான். உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுதா, இப்போ இவங்க இருக்கிறது ஃபியூச்சர், அதாவது நினோமியா வாழ்ந்த உலகத்தோட ஃபியூச்சர் தான். இதெல்லாம் பார்த்துட்டு இவங்களும் டிசைட் பண்ணுறாங்க இந்த மாதிரி போகலான்னு. இதனாலே இவங்களும் புல்லட் பைக்கில் இவங்க மூணு பேருமே போயின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் போகும்போது இப்போ தான் நம்ம நினோமியாவும் சொல்கிறான், இந்த மாதிரி அந்த கம்பெனி இந்த மாதிரி பண்ணணும்லாம் நினச்சே நான் பார்க்கல, ஆமாம் அந்த கம்பெனியால் தான் இந்த விஷயம்லாம் நடந்தது, அதுவும் இல்லாமல் அங்கே இருக்க பல்சன் ஒருத்தன் தான் அங்கே லீடராக மாறினா, அதாவது டீமன் லார்டா. நான் வந்து அப்பயே நினச்சேன் இந்த மாதிரி அவங்க எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டாச்சு கட்டுறாங்களோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவங்க விழுவாங்கன்னு, நான் நினச்ச மாதிரி எல்லாமே வந்துச்சு. இப்படி இவங்கள பேசின்னு இருக்கும்போது அவனும் சொல்கிறான், ஹேய் ரின்ன பாரு, இப்போ தான் அவனே ரின்ன பார்க்குறான், ரின்னு வந்து ஒரு காம பார்வை பார்த்துன்னு இருக்கான், ஹேய் இதை நீ எதுக்கு முதலே சொல்ல, அவள் வந்து சாம பசியில் இருக்கா, இப்போ நெக்ஸ்ட் மெனுவே நம்ம தான். இதனாலேயே அவனும் சொல்கிறான், ஹேய் நீ வந்து சைடில் எங்கேயாச்சும் பாரு ஏதாச்சும் பில்டிங் இருக்கான்னு, அது ஒரு பில்டிங் அதுதான் அந்த டீமன் லார்டோட பில்டிங்னு நினைக்கிறேன். இதனாலே இவங்களும் சம வேகமாக அங்கே போகிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் எப்படி அங்கே வந்துடுறாங்க. நம்ம இன்னும் சொல்கிறான், இந்த மாதிரி எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது, இந்த சைடு நம்ம நினமியாவும் அந்த கேட்டை பார்த்து யோசிக்கிறான், எப்படியும் நம்ம ஃபைனலி டீமன் லார்டோட கேசலுக்கு வந்துட்டோம், இப்போ நம்ம யாருக்கும் தெரியாமல் போகிறது தான் ஒரே ஒரு வழி போல இப்படின்னு இவனும் யோசிச்சு இருக்கும்போது திடீர்னு அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி அந்த கேட்டை உடைச்சிடுறான். இதை பார்த்தா நினோமியாவும் கத்துறான், ஏய் எதுக்கு நீ கேட்டை உடைச்ச, அதுவா நம்ம தானே போராட போகிறோம், அதுக்கு இதுதான் முதல் படி, என்னது முதல் படியா, என்ன காரியம் பண்ணியிருக்க தெரியுமா. இப்படி சொல்லும் போதே அங்கேயோ ஒரு மாஸ்டர் வந்து அந்த மூணு தலை வச்ச மாஸ்டரும் கேட்குது, ஏய் எவ்வளோ தைரியம் இருந்தால் எங்கள் கேட்டை உடைச்சிருப்பீங்க, யார் அது எங்கள் கேட்டை உடைச்சா, அதுவும் இல்லாமல் இது ஜென்ரல் பிளாட்ஃபார்மோட கேட்டு, இங்கே வந்து நீங்கள் பிரச்சனை கொடுத்துருக்கீங்க, என்னது ஜென்ரல் பிளாட்ஃபார்மா, அப்போனா நம்ம வேற எங்கேயோ வந்துட்டோமா, ஹேய் நீ தானே சொன்ன இங்கே தான் அந்த டீமன் லார்டு இருக்கான்னு, உனக்கு என்ன இது கூட தெரியாதா என்ன, நீ ஒரு ஆப்ரேஷனில் இருக்க, அந்த ஆப்ரேஷனோட இடம் எங்கே இருக்குன்னு கூட உனக்கு தெரியாதா. ஆமாப்பா என்னை வந்து மன்னிச்சிரு எனக்கு வந்து சரியா தெரியல, நான் வேணா அத்தை வாட்டி கரெக்டாக சொல்கிறேன். இதெல்லாம் கேட்ட அந்த மாஸ்டரும் ரொம்பவே கடுப்பாயிது, ஏ தம்பி நான் இவனை அச்சு போட்டுருவா என்ன, நீ முதல்ல அதை பண்ணியா நான் வந்து சந்தோஷப்படுவேன், அதை பண்ணா டைம் மிஸ் பண்ணதெல்லாம் போதும், ரின் நீ வந்து இப்போ வெளில வந்தாவனும் இப்படின்னு அவனும் பின்னாடி பார்க்குறான். பின்னாடி பார்த்தா ரின்ன காணும், இவனும் அப்படியே பார்த்துன்னு இருக்கானா, திடீர்னு டம்மல் டிமில் வெடி ரசம்லாம் கேட்குது. இப்போ தான் நம்மளுக்கே தெரிஞ்சு நம்ம ரின்னு உள்ளே போந்து அங்கே இருக்க ஆன்சர்லாம் தொலை பண்ணிருக்கான். இதை பார்த்து நம்ம நினைமையாவும், ஹே என்னை மன்னிச்சிருப்பா அவள் வந்து இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. இதை பார்த்தா அவனும் செம காண்டாயிடுறான். இதனாலே அவனும் தூக்கின்னு போயிடுறான். நெக்ஸ்ட் சீனில் இவனும் ஆண்டோட லீடர் கையில் போய் காட்டுறான், இவங்க தான் நார்த் சைடு கேட்டாண்ட பிரச்சனை பண்ணது, அதுவும் இல்லாமல் உள்ள வெடிப்புக்கும் காரணம் இவங்க தான். இதெல்லாம் கேட்ட அந்த ஆண்டோ, யார் இந்த மனுஷ பசங்க தானா இப்படின்னு அதுவும் திரும்புது. இதை பார்த்தா நினோமியாவும், இன்னும் இவனோட வாய்ஸே கொஞ்சம் ரஃபாக இருக்குது, இவன் தான் அந்த ஜென்ரலா. இதை பார்த்தா அவனும், நம்மளோட பாதி பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு, ஏன்னா நம்ம ஜென்ரலோட அசிஸ்டன்ட் முன்னாடி நின்று இருக்கோம், டேக்குள்ள பையிலே கம்முன்னுறா. இப்போ தான் அந்த ஆண்டோ கேட்குது, ஆமாம் நீங்கள் வந்து எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, அதுவும் இல்லாமல் எதுக்கு அந்த கேட்டாண்ட போய் பிரச்சனை பண்ணீங்க. இப்படி அதுவும் கேட்டுனு இருக்கும்போது நல்லா அந்த மனுஷனோட ஃபேஸை பார்க்குதா, இப்போ தான் இதுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு, ஏய் இது நீதானே மிஸ்டர் நினோமியா, ஆமாம் அது நான் தான், உங்களுக்கு எப்படி என்ன தெரியும், அதான் நம்ம வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி மீட் பண்ணோம், என்னை மறந்துட்டியா என்ன, நான் தான் ஆண்டியே,
என்னது இது நீ தானா? ஆமா, நீ எப்படி எவ்வளவு பெரிய ஆளான? அதுவும் இல்லாம நீ பெரிய பொசிஷன்ல இருக்க. அதுவா? அது ஒரு பெரிய ஸ்டோரிப்பா. என்ன ஆச்சுன்னா, நீ வந்து அப்ப காணா போனல, அப்பதான் நாங்களே ஒரு குரூப் கிரியேட் பண்ணோம். அந்த குரூப்ல தான் நான் வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த குரூப்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா ப்ரொமோஷன் கட்சி இப்ப நான் இந்த பிளேஸ்ல இருக்கேன். இது ஒரு சின்ன பிளேஸ் தான். என்னது சின்ன பிளேஸா? நீ வந்து பெரிய ஆள் தான் ஆன்ட்டு. இதை பார்த்த அந்த ஆண்டோ நன்றி சொல்லுது. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஆண்டோ உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கு. நம்ம இன்னும் கட்டு கட்டுன்னு கட்டின்னு இருக்கா. இத பார்த்த அந்த ஆண்டோ அப்பதுல இருந்து இப்போ வரைக்கும் நம்ம ரெண்டு மாறவே இல்ல. அப்ப எப்படி சாப்பிட்டு இருந்தாலோ அதே மாதிரி தான் இப்பயும் சாப்பிட்றா. இப்போ ரொம்ப பசியில இருக்காப்புல. இப்பதான் அந்த ஆண்டே அதோட ஸ்டோரியை பத்தி சொல்லுது. இந்த மாதிரி சில வருஷம் முன்னாடி நீ காலாம் போனேன். அப்பதுல இருந்து எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல. அப்பதான் எங்களோட குயின் ஆண்ட் சில பேரை செப்பரேட்டா பிச்சாங்க. இதனாலேயே நாங்களும் செப்பரேட் செப்பரேட்டா பிஞ்சிட்டோம். அப்பதான் திடீர்னு இந்த டீமன் லார்டு வந்தாரு. சில பேர் நம்ம டீமன் லார்டு கூட சேர்ந்தாங்க. அதுல நானும் ஒருத்தன் தான். அதனால தான் நான் இந்த பொசிஷன்ல இருக்கேன். அதுவும் இல்லாம ஹியூமன்ஸை என்னால ஆள முடியுது. ஆனா உன் கூட ஸ்பெண்ட் பண்ணனால எல்லாம் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன் தெரியுமா? ஏன்னா நான் கூட ஸ்பெண்ட் பண்ணனால எல்லாம் எதுவும் நேர்த்து ஸ்பெண்ட் பண்ண மாதிரி தான் இருக்கு. இதை பார்த்தாவனும் நீங்க ரெண்டு பேருமே கனெக்டட் போலயே. உனக்கு ஒரு பெரிய ரெஸ்பெக்டே இருக்கு பா. இப்போ எனக்கு இப்பதான் நம்ம நினைமையாவும் சொல்றான், ஹேய் நீ அப்படி சொல்லாத, ஏன்னா நான் டீமன்லோட பார்ட்னரோட ஃப்ரெண்டா இருக்கேன். உனக்கு இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்லையா? இல்ல இல்ல, எனக்கு கொஞ்சம் கூட பிரச்சனையே இல்லை. ஏன்னா நான் வெளில வந்ததே ஒரு பெரிய விஷயம். அதுவும் இல்லாம வெளியில வந்து இந்த ஃப்ரெஷ்ஷான ஏர்னா ஏத்தோன்னு எனக்கு கொஞ்சம் நிம்மதியா ஃபீல் ஆகுது. அதுவும் இல்லாம உன் கூட என்னது? இல்லை இல்லை, நான் சும்மா தான் சொன்னேன். ஆமாம் ஆண்ட், நீங்கள் இதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணிருந்தீங்க டிகிங் பண்ணும்போது? அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்லை. நானும் நினோமியாவும் நிறைய காலத்தை ஒன்றா தான் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம நினோமியா சொல்கிறது தான் நாங்களாம் செய்வோம். அப்போ இருக்க ஃபயர் தான் எனக்கு இப்போ இருக்குது. அதனால தான் நான் இந்த பொசிஷனில் இருக்கேன். ஆனால் ஒரு உண்மை இருக்குது. இப்படி இவனும் சொல்ல இருக்கும்போது அங்கே ஒரு பர்சன் வரும். அவனும் அங்கே வந்துட்டு, ஏய் பூச்சி, மூணு கீழெல்லாம் என்னால் ஒர்க் பண்ண முடியாது இப்படின்னு அங்கே இருக்க பெஞ்சையை அப்படியே தலைகையில் போட்டுடலாம். இதனால் அங்கே இருக்க சாப்பாடு எல்லாமே விழுந்தது. இதை பார்த்து அவனும், நான் ஒன்றும் பாதி கூட சாப்பிடல, அதுவும் இல்லாமல் அது டேஸ்ட்டாக இருந்துச்சு, அதுக்குள்ளே தள்ளி ஒட்டியே. இந்த சைடு நம்ம ரெண்டும் அந்த சாப்பாடை பார்த்து வத்தப்பட்டுன்னு இருக்கா. இவனும் அந்த ஆண்டை பார்த்து சொல்கிறான், ஏய் நான் உன் கூடலாம் ஒர்க்கே பண்ண மாட்டேன். அதாவது நாங்கள் எல்லாருமே உன் கூட ஒர்க் பண்ண மாட்டோம். நீ வந்து ஹியூமன்ஸை இறக்கமே இல்லாமல் யூஸ் பண்ணுற. இப்படி இவனும் சொல்ல இருக்கும்போது நம்ம ரெண்டும் அவனோட கழுத்தை பூச்சி நசுக்கிறா. எவ்வளோ தைரியம்தான், நான் சாப்பிட்ற சாப்பாடை வீணாக்கியிருப்பேன் இப்படின்னு பயங்கரமாக அழுத்துறா. நான் வந்து உன்னை விட மாட்டேன் இப்படின்னு அவ்வளோ சாப்பிட்லான்னு வரா. திடீர்னு நம்ம நின்னோமியாவும் அவன் கையில் இருக்க சிக்கனை வாயில் வச்சிடறான். ஏ ரின், இதை வந்து நீலாம் அவ்வளோ ஹேண்டில் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இந்த பையனை கொஞ்சம் பொறுமையாக தான் ஹேண்டில் பண்ணோம். பாயப்புள்ள ஏதோ ஒன்று சொல்லலாம்னு வந்திருக்கு, சொல்லட்டும். இப்போ தான் அவனே சொல்கிறான், இனிமேல் நாங்கள் எல்லாருமே உனக்கு கீழே வேலை செய்ய மாட்டோம். ஏன்னா நீ வந்து மோசமாக எங்களை ஹேண்டில் பண்ணுற. ஒரு வாரத்தில் ரெண்டே ரெண்டு நாள் தான் லீவு. அதுவும் இல்லாமல் நாங்கள் இன்சூரன்ஸ் வேறு வாங்குறோம். அந்த இன்சூரன்ஸை வச்சு நீங்கள் பெரிய ஸ்கேம் பண்ணுறீங்க. எங்களுக்கு அடிபட்டா இல்லை சிக்கானா தான் எங்களுக்கு அந்த இன்சூரன்ஸை கிளைம் ஆகுமா? இதெல்லாம் பெரிய ஸ்கேமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் நாங்கள் சாகிற வரைக்கும் ஒர்க் பண்ணுமா? இதெல்லாம் இன்னும் கொடுமையாக இருக்குது இப்படின்னு இவனும் புலம்பின்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம நினைமையாகவும், ஏய் இதுக்கா நீ இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு வந்திருக்க இப்படின்னு இவனை வச்சுன்னு இருக்கான். இதை பார்த்த அவனும், ஏய் நானும் வந்து அடிக்கலாமா நினைமையா இப்படின்னு இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போல போலன்னு போந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம நினைமையாவே கேட்குறான், இதுக்கு முன்னாடி நீ சொல்ல ட்ரை பண்ணது இதுதானா? ஆமாம், நாங்கள் இதை பற்றி தான் சொல்லணும் வந்தோம். அதாவது ஆண்ட்ரேஸ், இதில் அவங்க எப்படி வேலை செய்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரிவார்டும் தருவோம். ஆனால் படுப்பாவி பசங்க இவங்க வேலையும் செய்ய மாட்டாங்க. எனக்கு வந்து என்ன பண்ணோன்னே தெரியல இப்படின்னு இந்த ஆண்டோ வந்துன்னு இருக்கு. இப்போ தான் நம்ம நினோமியாவும் கேட்குறான், அவன் தான் அந்த டீம் இல்லாடா, அவனுக்கு கீழே தானே உன்னோட பொசிஷன் இருக்குது. அவன் ஜென்ரல் மீட்டிங்லலாம் வரமாட்டானா? ஆமாம், அவன் வந்து மீட்டிங்லேயே சொல்ல போனால் வரமாட்டான். அவன் பப்ளிக்கோட கண்ணுலேயே அவ்வளோ மாட்ட மாட்டான். அதாவது ஒரு போர்ட் மீட்டிங் இல்லை இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங் நடந்தால் தான் அவன் வருவானே. இப்போ தான் அவனுக்கே புரியுது இந்த மாதிரி இவனோட டைம் வந்து ரொம்பவே ரஃபாக போகுது. இதனாலேயே நம்ம நினோமியாவும் சொல்கிறான், இந்த மாதிரி இனிமேல் நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன். என்னது நீ வந்து எனக்காக எல்லாத்தையும் பண்ண முடியா? ரொம்ப நன்றி நினோமியா. அந்த நாள்லேருந்து தான் நம்ம நினோமியா வந்து ஜென்ரல் ஆண்டோட பேரை டஞ்சன் ஆஃப் பிளாக் ஆன்சன்னு மாற்றினாரு. நம்ம நினோமியாவும் அங்கே இருக்க நிறைய பேருக்கு ஐடியா தந்தாரு, இந்த மாதிரி யாரெல்லாம் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்களோ அவங்கள பயங்கரமாக பனிஷ் பண்ணுங்க, அதுவும் ஹை ரேங்க் மாஸ்டரை வச்சு. இந்த பிளான் ஒர்க் அவுட்டாக வச்சு இதனால நிறைய பேர் பயந்து வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. நிறைய வேலை செஞ்சவங்களுக்கு நிறைய போனஸும் கிடைச்சிது. இதை பார்த்து அவங்களோட டீம் மேட்ஸுக்கு அவ்வளோ காண்டு, என்ன இவன் நம்மளை விடவே நிறையவே சம்பாதிக்கிறான் இப்படின்னு அவங்களும் நிறைய ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால எங்களோட கம்பெனி பயங்கரமாக வளர ஸ்டார்ட் ஆச்சு. இதனாலேயே அங்கே இருக்க பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்களுக்காக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. எல்லாருமே அவங்களோட முழு இதயத்தோட அவங்களோட வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம நினோமியாவும் அங்கே நின்று சொல்லிருக்கான், இந்த மாதிரி நான் டீமன் லார்டோட அசிஸ்டண்ட்டாக இப்போ இருக்கேன். அதாவது இந்த வேலை எல்லாமே க்ரோ ஆனதே என்னால் தான். அதனால நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க. ஏன்னா இந்த வேர்ல்டு இதுக்கு முன்னாடி பீஸாக இருந்ததோட இப்போ மூணு மடங்கு பீஸாக இருக்கும். என்ன எல்லாருமே தயாரா அப்படின்னு அவனும் கேட்குறான். ஹீங்கி இந்த எபிசோட முடியுது. இதே மாதிரி மற்ற எபிசோட்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பில் ஐக்கன் எழுதி வச்சுக்கோங்க. என்னடா இது எபிசோடு இப்படி போதுன்னு கவலைப்படாதீங்க. ஏன்னா இவன் இருக்கிறது இப்போ ஒரு ஃபியூச்சரில், அதாவது இந்த இசக்கை இனிமேல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே போகும். அதனால வெயிட் பண்ணி பாருங்க, ஏன்னா இப்போ தான் இன்ட்ரெஸ்டிங்காக போக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். நான் கூடிய சீக்கிரத்தில் மற்ற எபிசோட்லாம் ஆட் பண்ண பார்க்குறேன். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.